ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ப்ளஸ் ஒன் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் அதாவது இந்த ரியல் நம்பர்ஸ் சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் வாட் இஸ் ரியல் நம்பர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளைனாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸோ மெனி நம்பர்ஸ் டைப் படிச்சிருப்பீங்க ஸ்மாலர் கிளாஸஸ்லேருந்து ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தென் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ் பற்றி படிக்க போகிறோம் ஓகே வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம் அதாவது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா எனி நம்பர் தட் கேன் பி ப்ளாட்டட் ஆன் அ நம்பர் லைன் இஸ் கால்டு ரியல் நம்பர்ஸ் அதாவது எனி நம்பர் நம்பர் லைன் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்பர் லைனில் இங்கே பாருங்கள் ஸோ மிடில் ஜீரோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓகே அதாவது இப்போ எனி நம்பர் ஏதாவது நம்பர் வந்து நம்பர் லைனில் நம்மளால் பிளாட் பண்ண முடிகிற எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர் தான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன் திஸ் கேன் பி பிளாட்டட் இன் த நம்பர் லைன் எஸ் ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரிய ரிய ரியல் நம்பர் வாட் அபவுட் ஒன் பை டூ ஒன் பை டூ வந்து நம்பர் லைனில் பிளாட் பண்ண முடியுமா எஸ் அஃப்கோர்ஸ் ஒன் பை டூனா எனது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு அர்த்தமா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லை பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ ரியல் நம்பர் ஓகே தென் வாட் அபவுட் ரூட் டூ ரூட் டூவோட வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் எக்ஸெட்ரா ஸோ திஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆல்சோ கேன் பி பிளாட்டட் இன் அ நம்பர் லைன் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட வாட் ரியல் நம்பர்ஸ் ஓகே ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா அ நம்பர்ஸ் விச் கேன் ஏபிள் டு பிளாட் இன் அ நம்பர் லைன் இஸ் கால்ட் அ ரியல் நம்பர்ஸ் ஓகே ஸோ இந்த காம்பினேஷன்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது இதுவரைக்கும் பார்த்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் கிடையாது கொஞ்சம் லிட்டில் பிட் அட்வான்ஸ்டாக படிக்க போகிற நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டர்மினேட்டிங் டெசிம்மல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் Terminating decimals, என்ன இந்த 3 types இருக்கு, Terminating decimals, Non-terminating and Recurring decimals, term, Non-terminating and Non-recurring decimals, நான் எப்படி இந்த explain பண்டுக்கிறேன், these three are very important, இதப் பதின்னா, fullல் நம்ம இந்த chapterல படிக்கப் போரும், okay, very simple, Terminating decimals, அப்படின்னா, என்னன, ஒரு decimal number, it has end, என்னா என்னதுன்னா இது வந்து ஒரு முடிவு இருக்கும் அதாவது டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் வந்து ஜீரோ அப்படின்னு வர்றது தட் இஸ் கால் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் போகாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்த ஒன் பை டூ எடுத்தீங்களே ஒன் பை டூ எடுத்தால் என்ன ஆன்சர் வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு மேலே இந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா இங்கே பாருங்கள் நான் வந்து ஒன் டூவால் டிவைட் பண்ணுறேன் ஸோ இது டிவைட் ஆகல என்ன பண்ணுவோம் டெசிமல் பாயிண்ட் வச்சு ஜீரோ சே ஸோ ஃபைவ் டூஸ் ஆர் டென் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ வந்துருச்சு ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் திஸ் இஸ் ஆல்சோ அ டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் ஓகே டர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்னா எழுதுனா ரிமைண்டர் ஜீரோ வரக்கூடியது அதாவது இதுக்கு மேலே வந்து நம்மளால் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது திஸ் இஸ் கால்ட் டர்மினேட்டிங் டெசிமல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் டர்மினேட்டிங் So, இதோடு opposite, just opposite word, terminating நாம் முடி வருக்கிறது. Non-terminating, non-terminating நாம் we cannot end it. அதாது reminder can't be zero, reminder வந்து zero நின் வராது. So, non-terminating, இதுவோ non-terminating நாம் so, இதுவோ reminder, இரண்டுமே reminder zero வராது அதலே வந்து two types இருக்கு பாருங்க, recurring decimals and non-recurring decimals. அதாது recurring decimals அப்படினா என்னது நான் சொன்ன, reminder வந்து zero வரல்லை நான் என்ன இருத்தும் அப்புறம் நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் அதாவது சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் கால் ரெக்கரிங் டெசிமல் இங்கே வந்து ஒரு பேட்டனே இல்லாமல் ரிப்பீட் ஆகுது பாருங்க சேம் நம்பர் ரிப்பீட் ஆகலைன்னா தட் இஸ் நான் ரெக்கரிங் டெர்மி நான் டெர்மினேட்டிங் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ டெர்மினேட்டிங் மீன்ஸ் இட் ஹாஸ் அ ரிமைண்டர் ஜீரோ नॉन्र्मेटिंग मीन ऋमेंडर कन्न बी जीरो बट रेक डेसीमल सेंपीटा डेसीमल के अमो नॉन्न सेम नीटा डिफ्रेंट डिफ्रेंट बट इट नो एंड बोथ डस्ना हेव अ एंड ओके இப்போ இந்த டெர்மினேட்டிங் டெசிமல் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் are ஆர் Rational ரேஷ்னல் நம்பர்ஸ் ஓகே ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இட் வில் பி in ஃபார்ம் ஆஃப் பி பை க்யூ அண்ட் and Q நாட் பி be equal ஜீரோ படிச்சிருப்பீங்க இல்லையா this is called Rational Numbers. So, these two are called Rational Numbers. Non-Terminating and Non-Recurring Decimal is called Irrational நம்பர் So, Rational நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா

ஓகே சம்ஸ் போட போட இட் வில் பிகம் வெரி சிம்பிள் டோன்ட் வரி எப்பயுமே எந்த சாப்டர் எடுத்தாலும் சம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன வரும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்லாம் ஓரளவுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன் ஓகே அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நீங்கள் இது எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க கரெக்டாக அதாவது ஏதாவது ரெண்டு ரேஷ்னல் நம்பர் கொடுத்து ஃபைன் பிட்வீன் ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுப்பாங்களே அதுதான் ஓகே ஸோ என்ன மெனி ரேஷ்னல் நம்பர்ஸ் தேர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ கிவன் ரேஷ்னல் நம்பர்ஸ் அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில் வந்து நிறைய ரேஷ்னல் நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரேஷ்னல் இரேஷ்னல் அண்ட் ரியல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் ஓகே நம்பர் லைனில் வந்து இது மூணுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரேஷனல் நம்பர்ஸை வந்து எப்படி நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணணுன்னு படிச்சிருப்பீங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இர் அண்ட் ரியல் நம்பர்ஸை எப்படி நம்பர் லைனில் வந்து நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம் அப்படின்னு படிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டு ஐடென்டிஃபை சர்ச் சேர்ட்ஸ்னால் என்னன்னு படிப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சர்ட்ஸில் வந்து ஃபோர் அரத்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனு எப்படி சர்ட்ஸை ஆட் மல்டிப்ளை சப்ராக்ஷன் டிவிஷன் பண்ணுறதுன்னு படிக்க போகிறோம் இது வரைக்கும் நம்பர்ஸ் எப்படி படிக்கணும்னு படிச்சிருப்பீங்க இப்போ வந்து சர்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஆட் சப்ராக்லாம் பண்ணணும் அப்படின்னு படிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சர்ட்ஸ்லேயும் வந்து எப்படி டினாமினேட்டர்ஸை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணுறது அப்படின்னு படிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் படிக்க போகிறோம் வெரி சிம்பிள் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் வந்து ப்ரீஃபாக பார்க்க பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸசைஸ் பார்க்கும்போது இட் வில் பிகம் வெரி சிம்பிள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ்